அப்படின்றது வந்து எல்லாமே நம்ம கொண்டு வரோம். பட் நம்ம வீட்டுல வந்து இந்த இந்த சிச்சுவேஷன்ல வந்து பாத்தீங்கன்னா, சோ நிறைய பேர் நினைக்கிறீங்க, சோ நம்ம வீட்டுல ஒரு நெகட்டிவ் இருக்குமோ, சோ எது எதுவுமே நடக்க மாட்டேங்குது, சக்சஸ்ஃபுல்லான லைஃப் இருக்க மாட்டேங்குது. சோ நம்ம எப்பவுமே நினைப்போம், ஒரு ஒரு ஹோமம் வளைக்கணும், ஒரு ஹோமம் பண்ணா ரொம்ப நல்லது அந்த வீட்டுக்கு அப்படி சொல்லுவோம். சோ கடவுள் என்னைக்குமே அந்த வீட்டுல இருக்கணும், பாசிட்டிவ் திங்கிங் இருக்கணும். எப்போ சொல்ல பாசிட்டிவ் திங்கிங் வீட்டுல மட்டும் இல்ல, நம்ம மனசுல ஃபர்ஸ்ட் இருக்கணும். சோ எல்லாமே முடியும், எல்லாமே பண்ணலாம் அப்படின்னு ஒரு எண்ணங்கள் வந்தால் மட்டுமே வாழ்க்கையில் எல்லாமே சக்சஸ் ஆகும். அது எப்பவுமே எல்லாருக்குமே சொல்ற ஒரு விஷயம் தான். சோ அதான் பிரேக்ஃபாஸ்ட் ஆஃப்டர் ஆஃபீஸ் யூர் ஹெல்த் பரவாயில்ல, ஓகே ஃபைன் ஃபைன் ஃபைன், நல்லா இருக்கேன். சோ அது அது இல்லாம இந்த பூஜை பொருள் எதுக்கு கொடுத்துருக்காங்க அப்படின்னா, இது டெய்லி உங்க வீட்டுல மகாலட்சுமி வீட்டுல இருக்கணும். சோ எந்த நெகட்டிவ் வைப்ஸ் இருக்கக்கூடாது, எல்லா நெகட்டிவும் வெளியில போகணும், பாசிட்டிவ் வைப்ஸ் மட்டும் வீட்டுல இருக்கணும். வீட்டுல பாசிட்டிவ் வைப்ஸ் மட்டும் இருக்கணும். அதுல என்னென்ன கலந்தா வீட்டுக்கு நல்லது, அந்த ஒரு சாம்பிராணில எவ்வளோ எவ்வளோ பொருட்கள் கலக்க முடியுமோ அதை கலந்துருக்காங்க. சோ இத கிட்டத்தட்ட 2 வருஷம் அவங்க ரிசர்ச் பண்ணிருக்காங்க. இது வந்து அவங்களோட ஸ்பெஷல் என்ன அப்படின்னா, சோ அந்த ஒரு சர்டிஃபைட் எடுத்திருக்காங்க, MSME அப்படின்ற ஒரு சர்டிஃபைட் மூலமா தான் இதை இன்ட்ரடியூஸ் பண்றாங்க. MSME அப்படின்றது ஃபுல் டெஃபினிஷன் சொல்லுங்க. சோ மைக்ரோ ஸ்மால் மீடியம் என்டர்பிரனர், ஓகே. சோ இது வந்து அவங்களோட அந்த அந்த பூஜை தயார் பண்றதுக்கு அவங்களுக்கு கொடுத்த சர்டிஃபைடு. அவங்க அந்த அந்த ஸ்மால் ஸ்கேல் சொல்றோம்ல, அதுக்கு அந்த ஸ்மால் ஸ்கேலுக்கு அந்த சர்டிஃபைடு கொடுத்துருக்காங்க அவங்களுக்கு. சோ தேங்க்யூ தேங்க்யூ தேங்க்யூ. இப்ப நானுமே டெய்லி இதை நானுமே வாங்கிடலாம். சோ எவ்வளவு நமக்குள்ள நெகட்டிவ் வைப்ஸ் வரவே வராது, இங்க உள்ளே வர முடியாது, யாருமே அப்படி வரவும் முடியாது. சோ அதை தாண்டி இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா அதை வச்சிருக்கோம். நானுமே இன்னைக்கு வந்து டெய்லியுமே இங்க வைக்கலாம் அப்படின்ற ஒரு ஐடியா இருக்கு. சோ வரவங்க கூட அந்த ஸ்மால் திங்கிங் இருந்தா கூட போயிடும். சோ ஓகே மேம், இது அதுக்கு மட்டும்தான் நல்லதா, வேற என்னென்ன விசேஷங்கள், இதனால என்ன ஸ்பெஷல் அப்படின்றத நிறைய பேர் கேட்பீங்க. சோ நம்ம ப்ரீத் பண்ணும்போது கூட நம்ம வீட்டுல எதுக்கு ஹோமம் பண்றீங்க, சோ அந்த ப்ரீத்திங்ல வந்து ஆக்சிஜன் நிறைய கிடைக்கும். சோ அந்த ஆக்சிஜன் நம்ம ப்ரீத் பண்றதுனால நம்ம லங்ஸ் பியூரிஃபை ஆகும். இதெல்லாமே தானே நம்ம ஹோமம் பண்றதுக்குரிய அர்த்தங்களும் அதுலயும் ஒண்ணு இருக்கும். சோ அந்த ஓமத்துல போடக்கூடிய அத்தனை பொருட்களுமே இதுல போடுறாங்க. சோ இது எப்படி தயார் பண்றாங்க, எத்தனை வருடங்களா, ஒரு சின்னதா ஒரு ஸ்மால் ஸ்கேல் இண்டஸ்ட்ரீஸ் வீட்ல இருந்தே பண்ணக்கூடிய ஒரு ஸ்பெஷல் தான். சோ வராங்க உரிமையாளர் திருமதி, வாங்க ஜெயந்தி, இதுதான் போல்டு விமன் குரிய ஸ்பெஷல், வரணும், வெக்கம் எல்லாம் வேண்டாம், வா 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 வா, ஓடி சும்மா நில்லுங்க, வாங்க கம் கம் கம். நீங்க உங்களை என்ன பாத்து தூக்கிட்டு போறாங்க, ஜெயந்தியா, யார் அந்த ஜெயந்தி, நீங்க சொன்னீங்க 2 வருஷம் நான் ரிசர்ச் பண்ணி நாங்க 2 வருஷம் இதுல ரெடி பண்ணோம். அப்ப அந்த உழைப்பு இங்க தெரிய வேணாமா, உலகம் முழுவதும் எல்லாருக்குமே தெரியும், இவங்க தான் ஜெயந்தி உரிமையாளர் திருமதி ஜெயந்தி. சோ இது வந்து பாத்தீங்கன்னா SJY ஓட பூஜை ப்ராடக்ட்ல இது மட்டும்தான் தயார் பண்றாங்க. இது மட்டும்தான் கவர்மெண்ட் சப்போர்டட் ஸ்மால் ஸ்கேல் இண்டஸ்ட்ரீஸ் பிசினஸ் ஆம் பாருங்க, திவ்யா மேம் கொடுத்துருக்காங்க. சோ அதுதான்டா, அதுக்குதான் நான் இதை உள்ள கொண்டு வரணும்னு ஆசைப்பட்டேன். கவர்மெண்ட் ஆத்தரைசேஷன் கொடுத்திருக்கீங்கல்ல, அதுக்காக மட்டுமே நான் இவங்க எல்லாம் இந்த மாதிரி ஸ்மால் ஸ்கேல்ல பண்றவங்களுக்கு வெளியில தெரியல. சோ நம்ம கொண்டு வரலாம்ல அவங்களை, இவங்களை இந்த மாதிரி விமன்ஸை நான் டெவலப் பண்ணணும்னு ஆசைப்படுறேன். இந்த மாதிரி சின்ன சின்னதா சிறு தொழில் பண்ணக்கூடியவர்களும் உள்ள வரலாம் ஃபேஷன் வித் கீர்த்திக்குள்ள. ஃபேஷன் வித் கீர்த்திக்குள்ள மட்டும் இல்ல, லைஃப் ஆஃப் கீர்த்தி மாலையும் வரலாம். சோ இதை நான் திரும்பி லைஃப் ஆஃப் கீர்த்தி மாலை ஒரு செகண்ட் பேசுறேன் அடுத்த செகண்ட்ல. சோ இது என்ன ஸ்பெஷல் அப்படின்றத நான் சொல்றதோட இதுல என்னென்ன போடுறாங்க, இது எது எதுக்கு நல்லது. சோ ஒண்ணு இல்ல, இப்ப நீங்க நம்ம இதுதான் வச்சிருக்கோமா இன்னைக்கு, இப்ப என்ன ஸ்பெஷல் சொல்லுங்க பாப்போம், இதுல என்னென்ன இருக்கு. இப்ப ஒண்ணு இல்ல, நீங்க ஜெயந்தி என்கிட்ட பேசுங்க, அங்க பேச வேணாம், நீங்க என்கிட்ட பேசலாம், ஓகேவா, ஜெயந்தி இப்படி வாங்க. இதுல ஒரு 32 பொருளை யூஸ் பண்ணிருக்கோம், வெண்கடுகு நாய்கடுகு சத்தமா, வெண்கடுகு நாய்கடுகு தூதுவளை அருகம்புல் வேப்பலை குங்குளியம் அகில்கட்டை முகில்கட்டை தேவதாறு பட்டை ஹோமத்துக்கு என்னென்ன போடுறோம் ஒரு 32 பொருள் படிக்கலாமே, போட்டிருக்கு எல்லாமே போட்டிருக்கேன். இதுல என்னன்னா ஒரு வீட்டுல இருக்கிற நெகட்டிவ் எனர்ஜி பாசிட்டிவ் கொண்டு வரணும். வீட்டுல இருக்கக்கூடிய நெகட்டிவ தள்ளி பாசிட்டிவ் டிஃபரெண்ட் ப்ராடக்ட் உள்ள வராங்க. நாங்க மார்க்கெட் போகும் அப்படி கிடையாது, நீங்க மார்க்கெட்டும் போங்க. இது யாருக்காகனா மார்க்கெட்ல டைரக்டா ஷாப்ஸ் ரீசெல்லிங் ஹோல்சேலர் ஷாப்ஸ்காரவங்க வாங்கணும்,
அவங்களுக்காக இந்த மாதிரி ஸ்மால் ஸ்கேல்ஸ் எல்லாம் உள்ள கொண்டு வந்தா அவங்க பார்த்தாங்கன்னா அவங்களும் வாங்கணும்ன்றதுக்காக. இப்ப நீங்க போனீங்கன்னா எஸ்ஜேஒய் இருக்கான்னு கேட்கலாம். ஏன்னா இதுல இத்தனை ப்ராடக்ட் போட்டு ஒரு பெண் நின்று ஒரு உழைப்பு வீட்டுல இருந்து பண்றாங்க. ஜெயந்தி, உன் பேர் தாமா ஜெயந்தி சொல்லுங்க. இதெல்லாம் போட்டு 32 பொருள் போட்டிருக்கீங்க. போட்டு யூஸ் பண்ணீங்கன்னா வீட்டுல எவ்வளவு கஷ்டங்கள் எவ்வளவு விட்டு இருந்தாலும் ரொம்ப நல்லதுன்னு சொல்றீங்க. திஸ் இஸ் குட் ப்ராடக்ட், இயற்கையோடு இணைந்து இறைவன் அருள் பெருக. சூப்பர், கண்டிப்பா அதுதான். ஐ வாஸ் வெயிட்டிங் ஃபார் திஸ் கைண்ட் ஆஃப் ப்ராடக்ட். குட் ஒன் பாருங்க, நிறைய பேர் விஷ் பண்றாங்க. சவுண்டா சவுண்டா சொல்லுங்கக்கா. அம்மா இதுல ஒண்ணு இல்ல. சோ வெண்கடுகு சாம்பிராணி கந்திஷ்டி தீய சக்தி அகலும். நல்லா தெரிஞ்சுக்கோங்க, தீய சக்தி அகலும். அக்கா உங்க நல்ல மனசுக்கு பாருங்க, எவ்வளவு வாழ்த்துக்கள் வந்துகிட்டே இருக்கு பாருங்க. தேங்க்யூ அண்ட் லவ் யூ ஆல். தேங்க்யூ டாக்டர்னா. சோ இந்த மாதிரி ஸ்மால் ஸ்கேல் பண்றவங்களுக்குலாம் சில் சில் மார்னிங் டு ஆல். சோ அப்புறம் நாய்க்கடுகு எதிரிகள் விலகுவார்களாம். அந்த அதுக்கு என்ன போட்டா என்னென்ன நம்மளை விட்டு போகும், கெட்டது எப்படி போகும்ன்றது போட்டிருக்காங்க. தூதுவளை வந்து தெய்வ அருள் கிட்டும்னு போட்டிருக்காங்க. சோ டைரக்டா நம்ம கடவுளோட ஆசீர்வாதங்கள் இருக்கும். அதனால நல்ல மனசும் இருக்கணும், அது தெரிஞ்சுக்கோங்க. மனசுல ஒரு வகரம் வச்சுட்டு மத்தவங்களுக்கு எல்லாம் கெடுதல் பண்ணிட்டு நம்ம டெய் இதை போ இதை ஏத்திட்டா நமக்கு டைரக்டா கடவுளோட அருள் தான் கிடையாது. சோ நீங்க நல்ல மனசும் உங்களையே திருத்திரும், உங்க மனசே மாறும், நல்ல எண்ணங்கள் தோன்றும் முதல்ல. சோ அதுக்கு அடுத்தது வந்து அருகம்புல் வந்து சகல தோஷ நிவர்த்தி கொடுக்குமா. சோ நமக்கு தோஷங்கள் ஜாஸ்தி, நமக்கு ஒரு ஒரு சின்ன விஷயம் இருந்தாலும் தோஷம் சொல்லுவாங்க, அந்த தோஷம் எல்லாம் போயிடும் அப்படின்னு சொல்றாங்க அருகம்புல்ல. வேப்ப இலை அனைத்து நோய்களை குணமாக்கும். வேப்ப இலை இருந்தா இது ஒண்ணு இல்ல, இந்த இது ஏத்தினோன்னு எனக்கு அந்த த்ரோட்டுக்குள்ள அந்த ஒரு மாதிரி கர கர கரக்கரன்னு வருது. சோ அந்த அந்த பேடோட அந்த டாக்ஸிஸ் எல்லாமே ரிமூவ் பண்ணுது. சோ அடுத்தது கும்பிலியம்னா, கும்பிலியம்னா அது ஒரு சாம்பிராணியோட ஒரு குங்குலியம் அப்படின்றது ஒரு சாம்பிராணியோடுதான். துஷ்ட ஆவிகள் விலகும். நம்மளுக்கு தெரியாமே சொல்லுவாங்களே நம்மள விட்டு ஒரு நெகட்டிவ்னஸ் இருக்கும், சுத்தி ஒரு ஏதாவது ஒரு கெடுதல் நடக்குது, எதுனால நடக்குதுன்னு தெரியாம இருக்குன்றாங்கல்ல, அந்த துஷ்ட ஆவிகள் விலகும். வேப்ப இலை ரொம்ப நல்லது. மற்றும் 30 வகையான மூலிகைகள் அடங்கி உள்ளது. சோ இதுலயே மிரட்டி இலைன்னு ஒன்னு இருக்கான், அது வந்து கடன் தீருமா. அது இந்த இது ஏத்தனா கடன் தீரும். டெய்லி நீங்க கடவுளை வேண்டிட்டு 4 பேருக்கு நல்லது செஞ்சுட்டு எல்லாரும் நல்லா இருக்கணும்னு வேண்டிட்டு இதையும் ஏத்தினா ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்றாங்க. மேம் இதெல்லாம் எப்படி மேம் சாத்தியமாகும்? அப்புறம் எதுக்குங்க நம்ம வீட்டுல ஓமம் வளர்க்குறோம், எதுக்கு நம்ம சாமி கும்பிடுறோம்? எல்லாமே சாத்தியமாகுது இல்ல. நம்ம ஓமம் வளர்த்தா வீட்டுல எவ்வளவு நல்லது தெரியுமா? அவ்வளோ நெகட்டிவும் வெளியே போய் அவ்வளோ பாசிட்டிவ், அவ்வளோ பிரீத்திங், அவ்வளோ நல்லது ஆக்சிஜன் கொடுக்கும். இதெல்லாம் பண்ணும்போது ஆக்சிஜன் ஆட்டோமேட்டிக்கா எந்த ஒரு காரியம் செய்யும் பொழுது சக்சஸ் ஆன ஒரு வாழ்க்கை அமையும். அதுதான் முக்கியம். சோ அவுட் டு பைனா ஒன்னும் இல்ல, மேல இருக்கக்கூடிய டிஸ்கிரிப்ஷன்ல நீங்க கால் பண்ணீங்கன்னா உங்களுக்கு பார்சல் அனுப்பிடுவாங்க. ஷிப்பிங் எவ்வளவுமா இதெல்லாம் பரவாயில்ல, பயப்படாம பேசுங்க. அதுல ரேட் இருக்கா பாருங்க. சோ 72-92 வெல்கம் பா குடுத்துட்டாங்க. பயப்படுறாங்க யார் பேசவே உள்ள வரல, இழுத்து புடிச்சு கொண்டாந்தோம். சோ இது வந்து 92 அப்பா, இது 92. இதுல 32 மூலிகைகள் இருக்குதான். இதுல மூலிகைகள் இருக்கு, இதுல இருக்கு, இதுல 32 மூலிகைகள் இருக்கு. இதுல எக்ஸ்ட்ரா வந்து பாத்தீங்கன்னா அந்த பேய் விரட்டி இலை வந்து கடன்லயே இருக்கு. கடன் எல்லாம் வாங்க பழகிறாதீங்க. இத கடனை வாங்கிட்டு இதை தீரும் தீரும் இதை கொளுத்திட்டு இருக்க கூடாது. கடன் வாங்கக்கூடாது, அது முக்கியமா. கடன் வாங்கி ஆடம்பரமான வாழ்க்கை வாங்கக்கூடாது, வாழக்கூடாது. கடன் வாங்கி நீ செய்யும் தொழிலுக்கு வியாபார முன்னேற்றத்திற்கு நீ கடன் வாங்கலாம், தப்பே கிடையாது. ஆடம்பர வாழ்க்கைக்கு கடன் வாங்காம வியாபார முன்னேற்றத்துக்கு கடன் வாங்கி நீ அதை மேலும் உயர்த்துவதற்கு இந்த மாதிரி ஒரு நல்ல விஷயங்கள் வரும்போது இன்னும் பாசிட்டிவா அமையும். இதெல்லாம் நல்லது. இந்த பிரீத் பண்ணி பாரு, ஃபுல்லா புகைதான் வருது, பட் பிரீத் பண்ணும்போது அவ்வளவு நல்லது. சோ டெய்லி நம்ம தொழில் பண்ற இடத்துல இது வைங்க, வீட்டுல கண்டிப்பா குழந்தைங்க இருக்க இடத்துல வைங்க. சோ தீய சக்திய கெட்ட சக்தி சொல்லுவாங்க அது போயிடும். நல்ல வைப்ஸ், குட் வைப்ஸ் நம்ம இது ஏத்தும் பொழுது நம்ம மனது நிறைவு சந்தோஷம். நம்மளை சுத்தி இருக்கக்கூடிய ஒரு ஒரு சுற்றுலா எப்போ ஒரு ஒரு பேட் வைப்ஸ் இருந்தா போயிடும், அது வராது. சோ நிறைய பேர் சொல்றீங்க எனக்கு வந்து எவ்வளவுதான் நான் எவ்வளவு நான் நிறைய சம்பாதிக்கிறேன், நிறைய காசு இருக்கு, ஆனா மனசு சந்தோஷமே இல்ல, ஒரு விரக்தியா இருக்கு. ஏன்னா என்கிட்ட நிறைய சொத்து இருக்கு ஆனா நிம்மதியான தூக்கம் இல்ல, நிறைய காசு வச்சிருக்கேன் ஆனா வாழ்க்கை சந்தோஷம் இல்ல அப்படின்னு சொல்றவங்க எல்லாம் கூட இதை ஏத்தி பாருங்க. உங்ககிட்ட இருக்கக்கூடிய அந்த பேட் வைப்ஸ் போயிடும், வெளியில குட் வைப்ஸ் வரும். பேடான கெட்ட அந்த இது போய் நல்ல ஒரு விஷயங்கள் வரும்.
மாணவர்களுக்கும் உங்கள் பணி உள்ளது. நன்றி. சோ இவ்வளவு ஸ்மால் ஸ்கேல் இண்டஸ்ட்ரீஸ் மாதிரி தான். சோ எங்க அப்பா வந்து சிஆர் டெக்னிக்கல் கன்சல்டன்ட். இந்த மாதிரி ஸ்மால் ஸ்கேல்ஸ்க்கு வந்து நிறைய வந்து ப்ராஜெக்ட்ஸ் பண்ணி கொடுத்துட்டே இருப்பாங்க. எங்க அப்பா வந்து அதுதான் சிஆர் டெக்னிக்கல் கன்சல்டன்ஸ் தான். சோ அவங்க வந்து பாத்தீங்கன்னா நிறைய பெண்கள் முன்னேற்றத்திற்கு எங்க அப்பா நிறைய ப்ராஜெக்ட்ஸ் பண்ணி கொடுப்பாங்க. அதுல எனக்கு பார்த்தோன்னு ஸ்மால் ஸ்கேல் எனக்கு இது ஞாபகம் வந்துச்சு, எங்க அப்பா ஞாபகம் வந்தது. இந்த மாதிரி இருக்கக்கூடிய பெண்களை அவங்களுக்கு டெவலப்மெண்ட்டுக்கு அவங்களுக்கு எப்படி லோன் வாங்கணும், எப்படி ஒரு பிசினஸ் டெவலப் பண்ணணும், எங்க எந்த ப்ராடக்ட் கிடைக்குது, இதுதான் எங்க அப்பா வந்து பண்ற ஒரு விஷயமே. சோ வி ரியலி வி ஆர் ஆல் ஹாப்பி. இன்னைக்கு இந்த மாதிரி ஸ்மால் ஸ்கேல் இருக்கக்கூடியவர்களும் நம்ம முன்னேற்ற போறோம். என்னையா வெறும் புடவை வெறும் இதை பேசுறதோட இந்த மாதிரி இருக்கக்கூடியவர்களும் பெண்களை முன்னேற்றணும்ன்ற ஒரு எண்ணத்துலதான் இன்னைக்கு பேஜ்குள்ள கொண்டு வந்திருக்கோம். தேங்க்யூ சோ மச். நன்றி அண்ட் ஆல் தி பெஸ்ட் ஜெயந்தி. ஜில்லுன்னு இருக்கு ஜெயந்தி கையி. So, thank you, thank you, thank you. Please, this is a beautiful product. Support பண்ணுங்க தான் கேக்குறாங்க. சின்ன சப்போர்ட். ரீசெல்லிங் வாங்கிக்கோங்க. ரீசெல்லிங் கம்மி பண்ணி கொடுப்பீங்களா? ரீசெல்லிங் கம்மி பண்ணி கொடுப்பீங்க. பிரசாந்த் இதை வாங்கிக்கிறேன்னு சொல்லியிருக்கீங்க, வாங்கிக்கோங்க. ரொம்ப ரொம்ப ஹாப்பி. சோ யார் யாருக்கு தேவைகள் இருக்கும் வாங்கிக்கோங்க. நன்றி அத்தனை நாள் உள்ளங்களுக்கும் நன்றி. தேங்க்யூ. சோ ஆல் தி பெஸ்ட் அண்ட் கீப் ராக்கிங். உங்களுக்கு நிறைய சப்போர்ட்ஸ் அண்ட் கால்ஸ் வரும். புக்கிங் போடுங்க. அப்ராட் ஷிப்பிங் எப்படின்றது எனக்கு தெரியல. அதோட ஃபார்மாலிட்டிஸ் ஏதாவது எக்ஸ்போர்ட் லைசன்ஸ் இருக்குன்னா அதோட ஃபார்மாலிட்டிஸ் கேட்டுட்டு எக்ஸ்போர்ட் லைசன்ஸ் இல்லாம எந்த அப்ராட் ஷிப்பிங் அனுப்பக்கூடாது. 100% அனுப்பாதீங்க. சோ தேங்க்யூ. சோ தேங்க்யூ 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 தேங்க்யூ. அப்பா வந்து நிறைய விமன் பவரை உருவாக்கி இருக்காங்க. அப்பா நிறைய பேருக்கு இந்த மாதிரி ஸ்மால் ஸ்கேல் இண்டஸ்ட்ரீஸ் வந்து நிறைய பெண்களுக்கு இந்த நிறைய சின்ன 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 சின்னதான தொழில் ஏற்படுத்தி கொடுத்துருக்காங்க. நீங்க போய் சிஆர் டெக்னிக்கல் கன்சல்டன்சின்னு போட்டீங்கன்னா நீங்க யூடியூப்ல பாக்கலாம் அப்பாவோடது. அப்ப நான் பார்க்கும் பொழுது இதை நினைச்சேன், இன்னைக்குதான் நான் சொல்லணும்னு தோணுச்சு. அடுத்த வாரம் பாருங்க ஜெயந்தி எப்படி பேசுவாங்க. கண்டிப்பா நிறைய பேருக்கு இன்னைக்கு பேச ஆரம்பிக்கணும். நீங்க நிறைய அன்வான்ட் வரும், கொஞ்சம் பேலன்ஸ் பண்ணிக்கோங்க. பாத்துக்கோங்க ஐடியா. இந்த மாதிரி நிறைய பெண்கள் செய்ய ஆரம்பிங்க. இது யார் யாருக்குன்னா ஷாப்ஸ் கூட வாங்கிக்கலாம். ஏன்னா இவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா SJY இந்த பிராண்டட் இருக்கு. SJY தான் பிராண்டட் பேரு. சோ பிளீஸ் சப்போர்ட். இந்த மாதிரி சின்ன சின்ன முன்னேறணும் முன்னேற்றணும் அப்படின்ற ஒரு எண்ணத்துலதான் வராங்க. முன்னேற்றணும்ன்றது நான் இருக்கேன், முன்னேறணும்ன்றது அவங்க இருக்காங்க. சோ உதவி செய்யணும்ன்ற எண்ணத்துல நீங்க ஒரு சப்போர்ட் பண்ணீங்கன்னா வேற லெவல்ல ரீச் ஆயிடுவாங்க. ஃபர்ஸ்ட் டைம் ஜாப் இன்டர்வியூ போறாங்க, பிளஸ் பண்ணுங்க. கண்டிப்பா வெரி சக்சஸ்ஃபுல்லான லைஃப் அப்படியும். சோ கண்டிப்பா ஜாப் கிடைக்கும். போயிட்டு வந்து எனக்கு கண்டிப்பா சாக்லேட் அனுப்பணும். தேங்க்யூ ஆல், தேங்க்யூ. நாட் பிக்கிங் கால் கீர்த்திமா. ஏமா பிக் பண்ணல பாருங்க, பிக் பண்ணு, போன் கால் பண்றாங்களா. சோ நன்றி 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 அத்தனை நல்லவங்களுக்கும் நன்றி. டேக் கேர்.